இந்த ரமலான் நெருங்கிவிட்டாலே பலரிடம் ஏற்படக்கூடிய ஒரு ஃபித்னா தான் இந்த இன்டர்நேஷ்னல் பிரேயா அல்லது லோக்கல் பிரேயா என்பது. இது வந்து ஒரு அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, மாறாக இது ஒரு ஃபிக்ஹு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதாவது மார்க்க சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இன்று பார்க்கலாம் நிறைய இளைஞர்கள், ஏன் நிறைய பெரியவர்கள் கூட, இதுதான் சரி, இதுதான் பிழை, இப்படி சொல்பவன் வழிகேடன், இப்படி சொல்பவன் தான் நேர்வழி பெற்றவன், இன்னும் சில பேர் வந்து காதிகளை எல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அது அவங்க பிரிய மறுக்கிறாங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான குழப்பங்கள் நிலவி வருகிறது. மக்கள் வந்து இபாதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய, குரான் அதிகமாக ஓத வேண்டிய இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட விஷயத்தை ஷைத்தான் உண் பண்ணி விணிகிறான். மக்களும் அதற்கேற்ப சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் எல்லாரும் அடித்து நவுத்தி தள்ளிடுறது, இவன் வழிகேடன், இவன் பிழையானவன் என்று. இதை வந்து ஒரு அகீதா, ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் போல மக்கள் இதை கையாளுகிறார்கள். இதுமாரி சட்ட விஷயங்களில் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கிறது. விரல அசைக்கலாமா, அசைக்கக்கூடாதா, இரண்டாவது ஜமாத் போடலாமா, போடக்கூடாதா, அது போல ஒரு சட்ட விஷயம்தான் இது. ஆனால் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் மொத்தம் வந்து நான்கு கருத்துக்கள் இருக்கிறது. முதலாவது இன்டர்நேஷ்னல் பிரை, இரண்டாவது லோக்கல் பிரை, மூன்றாவது ஹிசாபி அதாவது கணக்கிடுதல், அதன் சம்பந்தப்பட்ட பார்க்கப்படும் பிறை, இது இமாம்கள் காலத்தில் இருந்தது. இப்போது நாலாவதாக மாடர்னாக இருக்கக்கூடிய கருத்து என்னென்னா அமாவாசை பிறைன்னு. இப்படி நான்கு கருத்துக்கள் ஒன்று. பிரதானமாக இரண்டு கருத்துக்களை மக்கள் பேசிக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு இருப்பார்கள். பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், இந்த விஷயத்தை வந்து சஹாபாக்கள் இரண்டு விதமாக வந்து புரிந்து கொண்டார்கள். அதாவது உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிறை பார்த்தால் எல்லாருமே வந்து நோன்பை ஸ்டார்ட் பண்ணணும். மேலும் வந்து இது இன்டர்நேஷ்னலாக இருக்கிறது. மேலும் அந்தந்த பிரதேசங்களில் பிறை பார்த்து நோன்பை தொடங்குங்கள், நோன்பை முடியுங்கள் என்பது. இது லோக்கல் பிறையாக இருக்கிறது. ரெண்டு கருத்திலும் நன்மை இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் ஃபாலோ பண்ணுறவர் அது சரியாக இருந்தால் அதற்கு அவருக்கு ரெண்டு கூலி கிடைக்கும். லோக்கல் ஃபாலோ பண்ணக்கூடியவர் அது சரியாக இருந்தால் அவர்களுக்கு ரெண்டு கூலி கிடைக்கும். இன்டர்நேஷ்னல் பிழையாக இருந்தால் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும். லோக்கலில் பிழையாக இருந்தால் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும். மாறாக இதை கொண்டு போயிட்டு அவர் இன்டர்நேஷ்னல் ஃபாலோ பண்ணுறாரு, அவரை பற்றி ஒரு மனதில் ஒரு குரோதமாக அவன் வந்து வழிகேடன் போல பார்ப்பது, அவனை திட்டுவது, ஏசுவது, இதுவெல்லாம் மிக தவறான ஒரு விஷயமாகும். இதை விட்டு மக்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இவன் ஒரு டீம், அவன் ஒரு டீம் மாதிரி, எதுக்கு இந்த வேலை? பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்ற ஆதாரத்தின் அடிப்படையில் இன்டர்நேஷ்னல் சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, லோக்கலை சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. மேலும் லோக்கல் முன்செட்டிங்கை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் கூடுதலாக வைக்கக்கூடிய ஆதாரம் அசௌமு யோம தசூமூன், அல் ஃபித்ரு யோம துஃப்திரூன், வல் அது அஹா யோம துதஹூன். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மக்கள் என்று நோன்பு பிடிக்கிறார்களோ அன்று தான் நோன்பு நோர்க்கும் நாள். மேலும் மக்கள் என்று நோன்பை முடிக்கிறார்களோ அதுதான் நோன்பை முடிக்கும் நாள் ஃபித்ர். மேலும் மக்கள் என்று அறுத்து பலியிடுகிறாரோ அதுதான் அதுஹா உடைய நாள். இந்த ஹதீஸ் அடிப்படையில் லோக்கல் மூன் செட்டிங் கரெக்டுன்றதுக்கு ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார்கள். மேலும் இன்டர்நேஷ்னல் மூன் செட்டிங் தான் சரி என்று சொல்லக்கூடிய பெரும் உலமாக்கள், பெருவாரியான உலமாக்கள், இதுதான் சரி, ஆனால் நீங்கள் ஊரோடு ஒத்துப்போங்கள், ஏனால் வந்து ஊரில் ஒரு சில சாரார் வந்து லோக்கலும் ஒரு சில சாரார் இன்டர்நேஷ்னல் மூன் செட்டிங்கும் இப்படி பிரித்து உம்மத்தை பிரித்து விடாதீர்கள். இந்த செயல் வந்து உம்மத்திற்கு முஸ்லீம்கள் ஒன்றாக இல்லை, ஒற்றுமையாக இல்லை என்பதை காட்டுகிறது. இந்த விஷயத்தில் ஊரோடு ஒத்துப்போங்க என்று அட்வைஸ் கொடுக்குறாங்க. அவரவர்கள் எந்த ஆதாரம் சரியாக வலுவாக இருக்கோ அதன் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். அதனால் ஒருவரை ஒரு திட்டுவதோ, ஒருவரை ஒருவர் வந்து ஏசுவதோ, ஒருவரை ஒருவர் இழிவாக பார்ப்பதோ, இவன் வந்து நேரான வழியில் இல்லை, நான் தான் நேரான வழியில் இருக்கேன், இது போன்ற ஃபித்னாக்களை அறவே தவிர்க்க வேண்டும். வரக்கூடிய நோன்பை இனிமையாக அணுகுவோம், நன்மைகளை வாரி குவிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.